அவர் நோக்கி கூப்பிடும் போதே நம்ம வந்து அவர் நம்மளுக்கான அற்புதத்தை அவர் தயார் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு வேண்டுகிறத நம்ம ஜெபித்தத அதை வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அதற்கான காரியத்தை நமக்கு ஆண்டவர் மேன்மையாக கண்டிப்பாக தருவார். ஸோ சோர்ந்து போகாம நம்ம எப்பொழுதும் நம்ம அவரிடத்துல வந்து ஜபித்து கொண்டே இருக்கணும். நம்ம ஜபிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகாம ஜபம் பண்ணணும். நம்ம வந்து ஜபிக்கும் பொழுது இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் இப்படி கொடுப்பாரா அப்படி கொடுப்பாரு யோசிக்க கூடாது. கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக ஆண்டவர் இருக்க நல்லமானதை நல்ல சிறப்பானதை தருவோம்னு விசுவாசிக்கிறோம். கருத்துடைய நம்ம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு தேவ தியானத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். லூக்கா 18 ஜபம் பண்ணுங்கிறத பத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லியிருப்பாரு. அந்த தியானத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுல முதல் வசனம் நம்ம வந்து வாசிக்கும் கேட்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஆமென். இன்னைக்கு சோர்ந்து போகாம நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஜபம் பண்றோம் நம்மளே நம்ம நிதானம் தெரியும். ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து ஜனங்கள் மத்தியில ரசிக்கப்பட்ட மக்களும் இருக்காங்க, ரசிக்கப்படாத மக்களும் இருக்காங்க. ரசிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பிரேயர் பண்றோம், சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், சில அற்புதத்தை அவர் தருகிறார் நம்ம நமக்கு தெரியும். ஆனா ரசிக்கப்பட சில சமயத்துல நம்ம காரியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேண்டது கிடைக்கிறது இல்லை. அதுக்கு வேண்டது கிடைக்கிறது இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் அதற்கான மேன்மையானது கருத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா ரசிக்கப்படாத சில மனிதர்கள் மரத்துல நம்ம இடத்துல பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவாக ஒரு பாயிண்ட் நடந்திருக்கும். அப்போ அந்த டைம் அவங்க வந்து வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி நீ தான் ஆண்டவர்னு போறியில, கருத்து கருத்துன்னு போறியில, தினமும் வாரம் சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போறியில, நீ கேட்கும் போதே ஆண்டவர் உனக்கு தரல, நீ கேட்கும் போது நீ ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு வந்து அந்த ஒரு ப்ரேயருக்கான ஒரு ஆன்சர் என்ன தரல அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அதற்கான ஒரு ஓமையை தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வாசிக்கலாம், ரெண்டாவது வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அங்க பாருங்க, அங்க வந்து ரெண்டாவது வசனத்துல இருந்து ஒரு ஓமையை சொல்றாங்க. அங்க வந்து ஒரு நியாயாதிபதி, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த நியாயாதிபதி வந்து எப்பேற்பட்டவனா இருக்கான் அப்படின்னா தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை வந்து மரியாதவனா இருக்கிறான். அதே பட்டணத்துல வந்து ஒரு விதவையும் இருக்கிறான். அந்த விதவைக்கு வந்து அவங்களோட எதிராளிகளோட சில பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை மத்தியில அந்த நியாயாதிபதிகளை போய் அந்த விதவை போய் தேடுறான். அந்த நியாயாதிபதி போய் கேட்கும் போது இந்த மாதிரி எனக்கும் எதிராளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து அந்த நியாயாதிபதி போய் விதவை போய் கேட்கறேன். அதுக்கு அந்த நியாயாதிபதி என்ன சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப நாள் வந்து ஒரு மனமே வரல. எப்படி சொல்றதுன்னா, இவன் வந்து கொஞ்சம் அலைய விடணும், இவன் வந்து எனக்கு ஒரு கொடுக்க ஒரு மனது இல்லாத மாதிரியே இருந்தான். ஆனா ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அந்த விதவை போய் தொந்தரவு பண்றான். தொந்தரவு பண்ணப்ப அந்த கொஞ்ச நாள் கழிச்சு நியாயாதிபதி மனசுல ஒரு திருப்பு முனை வருது. என்னன்னு பார்த்தா நம்ம வாசிக்கலாம் 4வது வசனத்துல, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லா இருந்தது, பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். கடைசியில அந்த இடத்துல பாருங்க, நியாயாதிபதிக்குள்ள ஒரு திருப்பு முனை வருது. இவத வந்து ரொம்ப நாள் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறா, சரி இவளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த நியாயாதிபதிக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணுது. அந்த இடத்துலதான் வசிக்கும் பொழுது இன்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொல்றாரு, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது உலகப்பரமான காரியங்கள அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த விதவைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கும் பொழுது, நீதியுள்ள நியாயாதிபதி இன்றைக்கு நமக்குள்ள ஒரு ஒரு ஜபத்தை கேட்கும் பொழுதோ இல்ல வந்து நம்ம இடத்துல ஒரு அற்புதம் செய்யும் பொழுதோ நம்ம கேட்டுக்கொள்கிற மனதா இருக்கிற நமக்கு அது சில விஷயங்களுக்கு நம்ம கிடைக்காத பொழுது நம்ம கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பக்கம் நமக்குள்ள வந்துதான் ஆகணும். ஆமே. ஏன்னாட்டா வசனம் சொல்லுது, நிச்சயமாக முடிவுண்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு நீதிமன்றங்கள் 28:17 சொல்றாரு. அதே எரேமியா 33:3 வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிட்டு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதுன்னு எனக்கு 8வது மன பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. அவர் நோக்கி கூப்பிடும் போதே நமக்கு வந்து அவர் நம்மளுக்கான அற்புதத்தை அவர் தயார் பண்ணிட்டு இருக்கிறார். நமக்கு வேண்டுகிறத நம்ம ஜெபித்தத அதை வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அதற்கான காரியத்தை நமக்கு ஆண்டவர் மேன்மையாக கண்டிப்பாக தருவார். ஸோ சோர்ந்து போகாம நம்ம எப்பொழுதும் நம்ம அவரிடத்துல வந்து ஜபித்து கொண்டே இருக்கணும். நம்ம ஜபிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகாம ஜபம் பண்ணணும். நம்ம வந்து ஜபிக்கும் பொழுது இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் இப்படி கொடுப்பாரா அப்படி கொடுப்பாரு யோசிக்க கூடாது. கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக ஆண்டவர் இருக்க நல்லமானதை நல்ல சிறப்பானதை தருவோம்னு விசுவாசிக்கிறோம். அதே போல சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்திருந்து உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். நம்ம மன விருப்பத்தின்படி அவர் எப்பவுமே தந்துருவார். நமக்கு மனசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரு பார்க்க மாட்டார். நமக்கு தகுந்ததாக நமக்கு வாழ்வுக்கு தேவையான நம்ம ஆத்மாவுக்கு தேவையான கண்டிப்பாக அவர் அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். சோர்ந்து போகாதீங்க. எப்பொழுதும் கற்பிழங்களை எப்பொழுதும் நம்ம வந்து உறுதியாக பற்றி கொண்டுகிட்டே இருக்கணும். இந்த வசனம் வந்து உங்களுக்கு பேசியிருப்பார் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. அமேன்.